இம்போர்ட்டிங் சி பிளஸ் பிளஸ் ப்ரோக்ராம்ஸ் இன் பைத்தான் அப்படின்ற லெசனோட பார்ட் த்ரீக்கான வீடியோ தான் நான் இதில் வந்து இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து கெட் ஆஃப் மாடியூலை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸோடு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து கெட் ஆஃப் மாடியூல் ரொம்ப கிளியராக உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கமெண்டில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சிஸ் கமெண்ட்ஸ் அண்ட் ஓஎஸ் கமெண்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் வந்து GETOPT அப்படின்ற ஒரு மாடியூல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் டீட்டெயிலாக. இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமும் நான் இங்கே உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணேன். ஸோ இதில் என்ன மெயினாக GETOPT அப்படின்றத என்ன பண்ணும் அப்படின்னா, இது பாசிங்காக கமாண்ட் லைனில் நம்ம கொடுக்குற அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அதை வந்து நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு கமாண்ட் தான் வந்து GETOPT அப்படின்ற ஒரு மாடியூல். ஸோ அந்த மாடியூலில் இருக்கிற ஒரு மெத்தட் வந்து GETOPT மெத்தட், அதை யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம தியரி பார்க்கலாம். The GETOPT module of Python helps you to pass அப்படின்னா ஸ்ப்ளிட் பண்ணுறது, ஸ்ப்ளிட் command line options and arguments. The module provides two functions to enable command line argument passing. So இதில் நம்ம வந்து GETOPT method வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ GETOPT அப்படின்ற மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி ஸ்ப்ளிட் பண்ண போகிறது, அதனுடைய சின்டாக்ஸ் என்ன. GETOPT dot GETOPT method. This method passes command line options and parameter list. So command line கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸையும் பேராமீட்டர் லிஸ்ட்டையும் ஸ்ப்ளிட் பண்ண போகிறது. ஃபாலோவிங் இஸ் த சின்டாக்ஸ் ஃபார் திஸ் மெத்தட். ஸோ என்ன சின்டாக்ஸ் அப்படின்னா, இதில் வந்துட்டு இந்த OPTS அண்ட் ARGSல தான் வந்து அந்த ஸ்ப்ளிட் பண்ணுறது வந்து ஸ்டோர் ஆக போகிறது. ஸோ இதில் வந்து எப்படி எழுதணும் இந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படின்னா, GETOPT dot GETOPT கொடுத்துட்டு வித்தின் ப்ராக்கெட்ஸ் ARGV ஒரு வேரியபிள் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த லிஸ்ட்டு. ஸோ இது எங்கேருந்து வரும் அப்படின்னா, நம்ம ப்ரோக்ராமில் ஆல்ரெடி நம்ம ஆர்பியில் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்போம் அந்த கமாண்டை தான் நான் இங்கே கொடுப்பாங்க. அதே ஆப்ஷன்ஸ் என்ன ஆப்ஷன்ஸை அக்செப்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது இந்த இதில் கொடுப்போம். இது ஷார்ட் ஆப்ஷன்ஸ்னு கூட சொல்லலாம். அதே கமா கொடுத்துட்டு லாங் ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த லாங் ஆப்ஷன்ஸ்லேயும் வந்துட்டு நீங்கள் என்ன அக்செப்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றதான் ஸ்பெசிஃபை பண்ண போகிறீங்க. இந்த லாங் ஆப்ஷன்ஸ் அப்படின்றது ஒரு ஆப்ஷனல் தான். ஸோ இது நீங்கள் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அதர்வைஸ் நீங்கள் ஜஸ்ட் ஒமிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆர்வி அப்படின்றது என்ன, திஸ் இஸ் அ ஆர்குமெண்ட் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் டு பி பாஸ்ட். ஸோ நம்ம கமாண்ட் லைனில் வாங்குற அந்த ஸ்டேட்மெண்ட்டோட அந்த லிஸ்ட்டு தான் வந்து நம்ம பாஸ் பண்ண போகிற லிஸ்ட்டு தான் வந்து இந்த ஆர்வியில் இருக்கும். இன் ஆர் ப்ரோக்ராம் த கம்ப்ளீட் கமாண்ட் வில் பி பாஸ்ட் ஆஸ் லிஸ்ட். ஸோ நம்மளுடைய ப்ரோக்ராமில் நமக்கு ஃபர்தராக வர லெசனில் வர அந்த ப்ரோக்ராமில் இருக்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, கமாண்ட் வில் பி பாஸ்ட் ஆஸ் அ லிஸ்ட். நம்மளுடைய கமாண்ட் வந்து ஒரு லிஸ்ட்டை ஃபார்மேட்டில் வந்து பாஸ் ஆகும். அண்ட் தென் ஆப்ஷன்ஸ் அப்படின்றது, இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் அப்படின்றது என்ன, திஸ் இஸ் அ ஸ்டிங் ஆஃப் ஆப்ஷன் லெட்டர்ஸ் தட் த பைத்தன் ப்ரோக்ராம் ரெக்கக்னைசஸ் ஆஸ் ஃபார் த இன்புட் ஆர் ஃபார் அவுட்புட் வித் ஆப்ஷன்ஸ் லைக் ஐ ஆர் ஓ தட் ஃபாலோட் பை அ கோலன். இயர் கோலன் இஸ் யூஸ் டு டினோட் த மோட். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் அப்படின்றதுல வந்துட்டு அங்கே காமனாக இதுலேயே ஆல்ரெடி இருக்குது, லைக் ஐன்றது இன்புட்க்கும் அண்ட் தென் ஓ அப்படின்றது அவுட்புட் அப்படின்றத ரெஃபர் பண்ணுற மாதிரி, அண்ட் தென் ஹெச்னா ஹெல்ப்புக்காக, ஸோ அந்த மாதிரி டீனா டீபக்காக, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் காமன் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஜென்ரல் இதுவும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு வந்து ஃபர்தராக சொல்கிறேன். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கோலன் வந்து நீங்கள் கொடுக்கணும். இந்த கோலன் கொடுத்தா தான் அதுக்கான வேல்யூவை வந்து நம்ம அக்செப்ட் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கான மீனிங். அண்ட் தென் லாங் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா, திஸ் இதே மாதிரி தான் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தான் அக்செப்ட் பண்ண போகிறது. திஸ் பேராமீட்டர் இஸ் பாஸ்ட் வித் அ லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். ஆர்குமெண்ட் ஆஃப் லாங் ஆப்ஷன் ஷுட் பி ஃபாலோட் பை அன் ஈக்குவல் சைன். ஸோ லாங் ஆப்ஷன் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஈக்குவல் சைன் வந்து போட்டிருப்பாங்க. நம்ம கோலன் ஷார்ட் ஆப்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி லாங் ஆப்ஷன்ஸில் வந்து கோலன் இருக்கும். இன் ஆர் ப்ரோக்ராம் த சி ப்ளஸ் ப்ளஸ் ஃபைல் நேம் வில் பி பாஸ்ட் அஸ் அ ஸ்ட்ரிங் அண்ட் ஐ ஆல்சோ வில் பி பாஸ்ட் அலாங் வித் டு இண்டிகேட் இட் ஆஸ் அ இன்புட் ஃபைல். ஸோ சி ப்ளஸ் ப்ளஸ் ஃபைல் நேமை வந்து நம்ம பாஸ் பண்ணும்போது ஐ அப்படின்றத வந்து சேர்த்து நம்ம அந்த ஒரு நேம் கொடுப்போம், ஐ ஃபைல் அப்படின்னு கொடுப்போம்.
and then equal sign kurukon. So in the I file abrin boda nama command line la kurka pora and the file name and the eleven store abo. So other than eleven the long options la irka. Another one the getOpt method one the enna pannu abrinda than la kurkanga. GetOpt method returns a value consisting of two elements. So each of these values are stored separately into two different lists, OPTS and ARGS. So if the return pandrathu vandu rendu list of arrays la vandu store aagum, onnu vandu OPTS and ARGS. So nama inga syntax la paathom illaya, inda OPTS la vandu ungalku store aagum and then ARGS liyum vandu ungalku inda array format la vandu store aagum. So enna store aagum abindrad dhaan rendathiyum inga specify pannirukanga. OPTS contains list of splitted strings like mode. So OPTS la vandu split aayi varum enna format la irukum abindna and string format la irukum. And ARGS contains any string if at all not splitted because of the wrong path or a mode. So nama inda getOpt use pannumbodhu அதில் ஏதாவது ஒரு ராங் பாத் இல்லை ராங் மோடு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பர்டிகுலர் லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் தான் இதில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ஏஆர்ஜிஎஸில் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ அதுதான் வந்து ஓபிடிஎஸ் ஏஆர்ஜிஎஸில் என்ன ஸ்டோர் ஆகுங்கிறத இந்த பேரால் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஃபார் எக்ஸாம்பிள் த பைத்தன் கோட் விச் இஸ் கோயிங் டு எக்ஸிக்யூட் சி ப்ளஸ் ப்ளஸ் ஃபைல் பி ஃபோர் இன் கமாண்ட் லைன் வில் ஹாவ் அ கெட் ஓபிடி மெத்தட் லைக் த ஃபாலோயிங் ஒன். ஸோ ஃபர்தராக இந்த லெசனில் கொடுத்துருக்க ப்ரோக்ராமில் இருக்கிற இந்த சி ப்ளஸ் ப்ளஸ் ஃபைலில் வந்து எப்படி வந்து இந்த கெட்டாப்பில் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஓபிடிஎஸ் கமா ஏஆர்ஜிஎஸ் ஈக்குவல் டு கெட்டாப்ட் டாட் கெட்டாப்ட் ஆர் வி கமா ஐ அப்படின்றத இந்த ஆப்ஷனில் தான் வந்து அக்செப்ட் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கமாண்ட் லைனில் கொடுக்கும்போது இந்த இடத்துல மை டேஷ் ஐன்னு கொடுப்பீங்க. ஸோ அப்போ அந்த டேஷ் ஐ எதில் ஸ்டோர் ஆகும்னா இந்த ஐ கோர்னரில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். அண்ட் தென் ஐ ஃபைலில் வந்து அந்த ஃபைலோட நேம் வந்து ஐ ஃபைல் அப்படின்றதில் வந்துட்டு ஸ்டோர் ஆகும். இந்த லாங் ஆப்ஷனில் வந்துட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ அதனுடைய ஈச் அண்ட் எவ்ரி டீட்டெயில் செப்பரேட்டாக தான் வந்து இங்கே வந்து அந்த டேபிள் ஃபார்மேட்டில் வந்து ஒவ்வொன்றத்துலையும் என்ன ஸ்டோர் ஆகும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஓபிடிஎஸில் லிஸ்ட் ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகும். ஐ டேஷ் ஐ அப்படின்றது நம்ம கமாண்ட் லைனில் கொடுப்போம். அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் ஸ்டோர் ஆகும். ஐ மா டேஷ் ஐ கமா அந்த இந்த பாத் ஃபைலோட அந்த நேம் வித் பாத் ஃபுல் பாத்தும் இங்கே வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ ஐன்றது மோடு அண்ட் தென் இது வந்து அந்த நம்ம கொடுத்துருக்க ஃபைலோட நேம். ஸோ அதுதான் இதில் ஸ்டோர் ஆகும் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இன் ஆர் எக்ஸாம்பிள் சின்ஸ் த என்டையர் கமாண்ட் லைன் கமாண்ட்ஸ் ஆர் பாஸ்ட் அண்ட் நோ லெஃப்ட் ஓவர் ஆர்குமெண்ட் த செகண்ட் ஆர்குமெண்ட் ஏஆர்ஜிஎஸ் வில் பி எம்டி. ஸோ இந்த மெத்தட் பாஸ் பண்ணும்போது இதில் எந்த எரர் இல்லை அப்படின்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஏஆர்ஜிஎஸில் உங்களுக்கு ப்ரிண்ட் பண்ணும்போது ஏஆர்ஜிஎஸில் எதுவும் ஸ்டோர் ஆகாது. ஸோ அதுதான் இங்கே ப்ரிண்ட் ஏஆர்ஜிஎஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு எம்டி இதை வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஸோ இதை இந்த கெட் ஆப்டுக்கு நான் வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் ஒரு பைத்தன் ப்ரோக்ராம் ஒன்று நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு ஸோ இம்போர்ட் நம்ம கெட்டாப்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இம்போர்ட் கெட்டாப்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. அண்ட் தென் கொடுத்துட்டு இதில் வந்து ஒரு ஏஆர்ஜிஎஸ் ஒரு லிஸ்ட் ஒன்று வந்து நான் இங்கே ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து டேஷ் ஏ கமா கோட்ஸில் கொடுத்துருக்கோங்க டேஷ் ஏ அண்ட் தென் இதுக்கு வேல்யூ வந்து ஒரு த்ரீ அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் தென் பி டேஷ் பி அண்ட் தென் ஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா வேல்யூவும் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து நம்ம கெட்டாப்ட் யூஸ் பண்ணும்போது ஓபிடிஎஸ்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. அங்கே நம்ம தியரியில் பார்த்தது தான் அதே மாதிரி தான். இங்கே நான் ஆப்ஷன்ஸ்னு கொடுத்துருக்கேன். ஸோ வேணும்னா உங்களுக்கு சிம்பிளாக ஈஸியாக அதை கம்பேரிசன் புரியறதுக்காக நான் இதை மாற்றிடுறேன். ஓபிடிஎஸ்னே மாற்றிடுறேன். இங்கே ஏஆர்ஜின்னு மாற்றிருக்கேன். ஸோ நம்ம ப்ரோக்ராமில் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா ஏஆர்ஜிஎஸ்ன்னு இருந்தது. ஸோ அதே மெத்தடே நான் உங்களுக்கு யூஸ் பண்ணுறேன் ஏஆர்ஜிஎஸ். ஸோ ஓபிடிஎஸ் கமா ஏஆர்ஜிஎஸ் கெட்டாப்ட் டாட் கெட்டாப்ட். ஸோ இங்கே வந்து நான் ரெண்டும் ஒரே இடத்துல ரெண்டும் ஒரே நேம் யூஸ் பண்ணக்கூடாது. அதனால் ஆர்வி அப்படின்னு கொடுத்துருக்கேங்க. அதே நான் ஆர்வி.
ஸோ இப்போ ஆர்வியில் வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டேட்டா இருக்குது. ஸோ இந்த அரே ஃபார்மேட்டில் உங்களுக்கு இந்த டேட்டாஸ் வந்து ஆர்வியில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து ஆர்வி அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போது நான் வந்து வெறும் ஷார்ட் ஆப்ஷன் மட்டும் வெறும் ஆப்ஷன் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இங்கே என்ன ஸ்பெசிஃபை பண்ணுறேன்னா ஏ கோலன் அண்ட் பி கோலன் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுறேன். அதாவது ஏ கோலன் அப்படின்னு கொடுக்கும்போது ஏ அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு பக்கத்தில் ஒரு வேல்யூ அக்செப்ட் கோலன் கொடுத்தாலே வந்துட்டு கண்டிப்பாக அதுக்கான வேல்யூ வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ வேல்யூ அது அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்றது தான் இது மீனிங் அப்படியும் நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் தென் பி அப்படின்றத அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் ஆப்ஷனை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கான நெக்ஸ்ட்டு வர்றது வந்து அந்த பிக்கான வேல்யூ அக்செப்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த கோலனோட மீனிங். ஸோ அதுதான் இது. ஸோ இப்போது நம்ம பார்த்தோம்னா இந்த ஏ அப்படின்றது இந்த இந்த ஏ டேஷ் அது அது அதுதான் உங்களுக்கு எடுத்துக்கும். அண்ட் தென் ஏ கோலன் கொடுத்துருக்கிறதுனால அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது அந்த ஏக்கான வேல்யூ இந்த த்ரீயை வந்து அந்த வேல்யூவாக எடுத்துக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து பி இங்கே நம்ம கொடுத்துருக்க இந்த பி வந்து இந்த கரஸ்பாண்டிங் பீக்கோடது. ஸோ டேஷ் பி அப்படின்னு கொடுத்துட்டோம். இங்கே கோலன் கொடுத்துருக்கிறதுனால அதுக்கு அடுத்து வர்றது வந்து வேல்யூ ஃபோர் வந்து பியோட வேல்யூவாக எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரியே எடுத்துக்கும். இப்போ இந்த லாஸ்ட் ஒன் வந்து நமக்கு இல்லை, அந்த ஆர்குமெண்ட் எதுவுமே நம்ம அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. நம்ம கொடுத்துருக்கிறது ஏஎன் பி மட்டும்தான், ரெண்டு ஆர்குமெண்ட் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணணும். ஆனால் இங்கே எக்ஸ்டான் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போது இது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு எரர் மாதிரி வந்துடும். ஸோ அப்போது இந்த எக்ஸ்ட்ரா எதில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இந்த ஏஆர்ஜிஎஸில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். ஸோ இதனுடைய அவுட்புட் நம்ம பார்க்கலாம். நான் இப்போ வந்து ப்ரிண்ட் பண்ணுறேன் அவுட்புட் ஓபிடிஎஸ் ப்ரிண்ட் ஓபிடிஎஸும் அண்ட் தென் ப்ரிண்ட் ஏஆர்ஜிஎஸ் அப்படின்றத நான் ப்ரிண்ட் பண்ணுறேன். ஸோ இதில் என்ன ஸ்டோர் ஆகிருக்கு கெட்டோப்ட் இந்த ஸ்ப்ளிட் ஆனதுக்கப்புறம் ஓபிடிஎஸ்லையும் ஏஆர்ஜிஎஸ்லையும் என்ன ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம ப்ரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ஜஸ்ட் சேவ் பண்ணிடுறேன் இந்த ப்ரோக்ராமை. ஸோ நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ ரன் பண்ணும்போது எனக்கு என்ன அவுட்புட் வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ ஏ அண்ட் தென் த்ரீன்னு ஸ்ப்ளிட் ஆகி வந்திருக்கு ஒரு செட் ஆஃப் வேல்யூ. அண்ட் தென் பி அண்ட் தென் ஃபோர்னு ஸ்ப்ளிட் ஆகி வந்திருக்கு. ஸோ இப்போ இது வந்து நமக்கு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ப்ரிண்ட் அவுட்புட் வந்து இந்த ஓபிடிஎஸோட அவுட்புட் தான் வந்து இந்த ஃபஸ்ட் ஒன்னோட அவுட்புட். இந்த ஏஆர்ஜிஎஸோட அவுட்புட் வந்து இந்த எக்ஸ்ட்ரா. ஸோ இப்போது இதுவே வந்துட்டு நம்ம இந்த எக்ஸ்ட்ரா அப்படின்றத நம்ம எடுத்துடலாம் எடுத்துடுறோம் வச்சுருங்க. ஸோ நான் இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஏட வேல்யூ ஏ ஆப்ஷனோட வேல்யூ வந்து த்ரீ, பி ஆப்ஷனோட வேல்யூ வந்து ஃபோர். ஸோ அப்போ அவுட்புட் ஏஆர்ஜிஎஸில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தோன்னா நமக்கு எம்டி தான் காமிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் அதுக்கு த்ரீ அண்ட் தென் பிக்கு வந்து ஃபோரு அண்ட் தென் எம்டி. ஸோ இந்த மாதிரி தான் வந்து கெட்டாப்ட் என்ன பண்ணும்னா உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணிவிடும். ஓபிடிஎஸில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஆகிடும். ஸோ இப்போ நான் இந்த ஓபிடிஎஸில் இருக்க வேல்யூவை யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு ஒரு க்வெஸ்சன் வருது. அதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் ஃபார் இந்த ஓபிடிஎஸில் இருக்க இந்த த்ரீ அண்ட் ஃபோர் அப்படின்ற இந்த வேல்யூஸை வந்து எனக்கு ஆட் பண்ணணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் ஒரு ஜஸ்ட் ஒரு கோடிங் ஒன்று எழுப்புறேன். ஸோ இதில் வந்து சம் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கொடுத்துருக்கேன். அண்ட் தென் ஃபார் ஓ கமா ஏ ஸோ ரெண்டு வேரியபிள் வந்து நான் திரும்ப இது பண்ணிக்கிறேன். ஓ கமா ஏ இன் ஓபிடிஎஸ் ஓபிடிஎஸில் இருக்க வேல்யூவை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஓ அண்ட் ஏயில் வந்து தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன இருக்கும் அப்படின்னா ஏ அண்ட் த்ரீ இருக்கும். ஸோ ஓவில் என்ன ஸ்டோர் ஆகும் ஏ ஸ்டோர் ஆகும், ஏயில் என்ன ஸ்டோர் ஆகும் த்ரீன்றது ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி ஃபாலோ செகண்ட் டைம் போகும்போது அகெயின் அதே மாதிரி பி அண்ட் ஃபோர் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் இந்த த்ரீ அண்ட் ஃபோரை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் சம் ப்ளஸ் ஈக்குவல் டு இது வந்து ஸ்ட்ரிங்காக தான் உங்களுக்கு இருக்கும். அதனால் நான் இன்ட்டாக மாற்றிக்கிறேன் இன்ட் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்துட்டு சம்மை வந்து ப்ரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து அவுட்புட் வந்து செவனுன்னு வரணும்.
So, if we look at the program side by side, place it. So, A and 3 split, B and 4 are separate. A and GS are empty. If we sum what value is, 3 and 4 add 7. So, this is the method, the GETOPT. So, GETOPT la nariya idha vanda neenga various methods vandu use panni paarenga. Ipo indha colon illa na enna aagum abindradha oru vaati na ungalku oru example adiyum na ungalku kaamichirren. So a b colon abindha na kuduthiruken. So appo enna aagum adhudey output ungalku eppadi irukum abin paathona. So a la vandu colon illadunala ungalku accept aagadhu. So idhu vandu error kaamikkadhu. Okay, inga vandittu nama மாத்தி இருக்கிறதுனால இந்த கோடிங்கை நான் ரிமூவ் பண்ணிடுறேன் நம்ம இங்கே மாற்றும் போது அந்த ஸ்பிளிட்டட் வேல்யூ வேறு மாதிரி இருக்கும் இல்லையா அதனால இந்த சம் ஆப்ஷன்ஸ் வரும்போது உங்களுக்கு எரர் வரும் ஸோ இந்த பர்டிகுலர் பார்ட் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் நம்ம ரன் மாடியூல் கொடுக்குறேன் ஸோ இப்போ பார்த்தோன்னா A, B தான் A colon இல்லை A, B colon கொடுத்துருக்கேன் ஸோ அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு எப்படி ஸ்ப்ளிட் ஆகுதுன்னு பாருங்கள் A இருக்கிறதுனால உங்களுக்கு A அண்ட் B உங்களுக்கு A மட்டும் அக்செப்ட் பண்ணியிருக்கு அண்ட் தென் நீங்கள் இங்கே ஆர்குமெண்ட் வேல்யூ வேண்டாம் அதாவது colon கொடுக்கல ஸோ அதனால் அது ஃபாலோயிங் வேல்யூ வந்து அது உங்களுக்கு அக்செப்ட் பண்ணக்கூடாது ஸோ அதனால் உங்களுக்கு அது எரராக காமிக்கிறது அண்ட் தென் அட்ஜஸ்ட் எம்டியாக உங்களுக்கு எடுத்துக்கிறது அண்ட் தென் பி கோலன் வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னும்போது உங்களுக்கு பி அண்ட் ஃபோராக வந்துட்டு உங்களுக்கு அக்செப்ட் ஆகிடுறது ஸோ இங்கே வேல்யூ ஏ கோலன் அப்படின்னு கொடுக்காம நம்ம இங்கே வந்து வேல்யூ கொடுத்துருக்கோம் ஸோ அந்த மாதிரி வேல்யூ கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அகெயின் உங்களுக்கு அது ஒரு எரராக தான் அக்செப்ட் ஆகும் ஸோ அதனால் ஏ அண்ட் ஏ எடுத்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டு அண்ட் தென் அது வேல்யூக்கு வந்து எம்டியாக அக்செப்ட் பண்ணிக்கும் அண்ட் தென் ரிமைனிங் இருக்கிறத வந்து உங்களுக்கு எரர் ஆகிடும் ஸோ அதனால் நீங்கள் கொடுக்கும்போது கரெக்டாக பார்த்து கொடுங்க ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலாம் இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ ஏக்கு வந்து நமக்கு வேல்யூ வேண்டாம் அப்படின்றதுனால டேஷ் ஏ மட்டும் கொடுத்துருக்கேன் அண்ட் தென் பி டேஷ் டேஷ் பி அண்ட் ஃபோர்னு கொடுத்துருக்கேன் பி வந்து வேல்யூ அக்செப்ட் பண்ணணும் அப்படின்றதுனால ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ரன் பண்ணும்போது பாருங்கள் ஏ வந்து நமக்கு வேல்யூ வேண்டாம் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கோலன் கொடுக்காம ஏ பி கோலன் கொடுத்துருக்கோம் அதனால் ஏக்கு பக்கத்தில் வேல்யூ கிடையாது ஏ மட்டும் அக்செப்ட் ஆயிருக்கு அண்ட் தென் இது வந்து ஜஸ்ட் எம்டியாக இருக்குது அண்ட் தென் டேஷ் பி அப்படின்றது போது டேஷ் பியை கொடுத்துருக்கு அண்ட் தென் வேல்யூ நம்ம பி கோலன் கொடுத்துருக்கிறதுனால இங்கே வேல்யூ இருக்கு அந்த வேல்யூ அக்செப்ட் பண்ணி ஃபோர்ன்றதை வந்துட்டு உங்களுக்கு எடுத்துருக்கு ஸோ இதுதான் GETOPT-ஓட ஐ மீன் GETOPT அப்படின்ற மாடியூலோட ஒர்க்கிங் இது மெத்தட் இது ஸோ இதை நான் உங்களுக்கு நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் நீங்கள் ஒரு 2-3 டைம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் இந்த GETOPT மாடியூலில் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு இந்த GETOPT-ஓட மெயின் கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரியும் ஸோ இது வந்து நான் ஜென்ரலாக உங்களுக்கு இந்த மாடியூல் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதை யூஸ் பண்ணி கமாண்ட் லைன் மூலமாக நம்ம C++ எப்படி ரேப் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம ஃபர்தராக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் வேரியபிள் அண்டர்ஸ்கோர் நேம் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம்